இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கிளில் நீரில் பிஏஎஸ்ஓ ஃபோரின் அதாவது பேரிம் சல்பேட்டின் கரைதிறன் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ இன்ட்டு டெம்பர் மைனஸ் த்ரீ கிராம் லிட்டர் இன்வர்ஸ் அதன் கரைதிறன் பெருக்க மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க அந்த பிஏஎஸ்ஓ ஃபோரின் மோலார் எடை வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு கிராம் மோல் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ கேஏபி நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ கேஏபி அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு பார்த்தோன்னா அது எஸ்இன்டிஎஸ்எஸ் ஸ்கொயர் ஏன்னா பிஎஸ்ஓ ஃபோருங்கிறது வந்து அது பிஏ டூ ப்ளஸ்ஸாகவும் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸாகவும் இருக்கும் அது ஐநாகவே பிரியும் பொழுது இது கரையும் போது அயினாக பிரியும் பொழுது உங்களுக்கு பிஏ டூ ப்ளஸ் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸாக இருக்கும் அப்போ கேஏபிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து எஸ்இன்டிஎஸ்இஎஸ்எஸ் ஸ்கொயர் வரும் அப்போ கொடுத்துட்டு இருந்தது டூ பாயிண்ட் ஃபோர் டூ இன்ட்டு டென் ஃபர் மைனஸ் த்ரீ கிராம் லிட்டர் நூனுவர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிஎஸ் சூப்பர் பர் மோட்ரு கொடுத்துருக்காங்க டூ த்ரீ த்ரீ கிராம் மோல்யூன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் டூ இன்டூ டென் பாய் மினஸ் த்ரீ கிராம் லிட்டர் நூர்ஸ் பை டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ கிராம் மோல் நூஸ் ஹோல் ஸ்கேர் வருமா மேலே உள்ள கிராமும் கிலோ உள்ள கிராமம் அடிப்பட்டு போயிடும் அப்போ லிட்டர் நோயினஸ் பர் மோல் நோஸ் வரும் அதுவும் ஸ்கொயர் குள்ளே வருது அப்படின்னா டாய் ஃபோர் டூ டென்ட் டென் ஃபர் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கேருங்க டென் ஃபோர் மினஸ் டூ ஹோல் ஸ்கேர்னா டென் ஃபோர் பைன் சிக்ஸ் வரும் டூ பாயிண்ட் ஃபோர் டூ ஹோல் ஸ்கொயர் மாதிரி டூ பை டூ தேர்ட்டி த்ரீ ரெண்டையும் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கலாம் நம்ம அல்லது என்னென்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் டூட் டூ ஃபோர் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ்னு கூட எழுதிக்கலாம் அது இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்போ டூ ஃபோர் டூ டூ தேர்ட்டி த்ரீ டிவைட் பண்ணி ஸ்கொயருக்குள்ளேயே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே டெம்பர் மைனஸ் ஃபைவ்னு உங்களுக்கு அதை ஸ்கொயர் பண்ணால் டெம்பா மைனஸ் டென் வரும் நீங்கள் தனியாக உங்களுக்கு சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்னா இண்டிவிஜுவல் வேல்யூ வரும் அப்போ அதை சிம்லை பண்ணும்போது உங்களுக்கு நான் அது கரஸ்பாண்டிங் வேலீஸ் வந்து இந்த மாதிரி சிம்லை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ டென் பர் மைனஸ் த்ரீ கிராம் லிட்டர் நிர்வாக டூ ஹண்ட்ரெட் தேர்ட்டி த்ரீ கிராம் ஒன்று ஹோல் ஸ்கேட் இருக்கா அப்போ அது சிம்லை பண்ணும்போது என்னென்னா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பை டூ தேர்ட்டி த்ரீ வந்துன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ எயிட் வருது டென் பர் மைனஸ் எப்படி தான் இருக்குது கிராம் கிராம் அடிப்பட்டு பை அந்த லிட்டர் மைனஸ் மூணு வருஷம் நம்ம தனியாக தனியாக காட்டியிருக்கோம் வெளியில் ஏன்னா வெளியில் எடுக்கும்போது சின்ன லிட்டர் பர் மைனஸ் டூ டென் பை மோல் பவர் மைனஸ் டூ வரும் இதே மேலே வரும்போது மோல் ஸ்கொயர்னு வந்துடும் ஒன் பை மோல் பவர் மைனஸ் டூங்கிறது மோல் ஸ்கொயர் வரும் அதாவது மோல் ஸ்கொயர் லிட்டர் ஸ்கவர் மைனஸில் வரும் அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ எயிட்டின் டூ டென் பண்ணஸ் த்ரீ ஓல் ஸ்கேர் வருது ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ எயிட்டி இன்ட்டு டென் பர் மைனஸ் ஃபைன் இல்லாமல் இருக்குது சொன்ன இல்லை உங்களுக்கு அது மாதிரி ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ எயிட்டின்னு டெம்பர் மைனஸ் மாற்றிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ எயிட் ஓல் வந்து வந்துன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் செவன் வரும் டென் பவர் மைனஸ் ஓல் ஸ்கேர்ன்னா டென் பர் மைனஸ் ஃபைவ் இன்டூ டென் பர் மைனஸ் ஃபைவ் அடிமானம் டென் டென்னு அடுக்க கூட்டலாம் மைனஸ் மைனஸ் டெனு அதனால தான் மைனஸ் டென் வருது அப்போது ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் செவன் டென் பர் மைனஸ் டென் எப்படி எழுதலாம் அப்ராக்சிமேட்லி ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் எழுதலாம் ஸோ மோல் ஸ்கொயர் எல் பவர் மைனஸ் டூ அப்படிங்கிறது தான் வருது ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்ட்டு டென் போ மைனஸ் டென் மால் ஸ்கேர் எல் பவர் மைனஸ் டூ அப்படிங்கிறது தான் சரி நன்றி